இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் 11 நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஆணிகளின் அறைக்கூவல். நாங்கள்தான் கூறிய ஆணிகள் பேசுகின்றோம். மாசற்ற இயேசுவின் தசையை துளைத்து குருதியை கொப்பளிக்க செய்திட காரணமாயிருந்த ஆணிகள் பேசுகிறோம். கடினமாய் உழைக்கவும் நிலையாய் நிற்க உழைக்கவும் அழியாத நினைவுகளை சுவரோடு பதிக்கவும் பொருட்களோடும் மரத்தோடும் வீட்டோடும் வயலோடும் என்று நாங்கள் உருவாக்கும் பிணைப்புகளும் பந்தங்களும் ஆழமானவையே. பிணைப்புகளை உருவாக்கவும் அழியாமல் காக்கவும் தானே நாங்கள் ஆணிகளாக படைக்கப்பட்டோம். ஆனால் ஐயோ, கனவில் கூட நடக்கக்கூடாத இந்த வன் செயல் நிஜத்தில் அரங்கேற நாங்கள் காரணமா? கருணையே உருவான இயேசுவின் கைகளையும் கால்களையும் துளைப்பதற்கு எங்களை பயன்படுத்தி விட்டார்களே இந்த கொடிய பாவிகள். குருடர், செவிடர், முடவர், நோயால் வாடியோர் என்று எல்லோருக்கும் புதுவாழ்வு தந்தவரின் கரங்களில் குத்தி கிழிக்கும் எங்களின் காயங்களா? இந்த சதிகாரர்களின் வன்மத்திற்கு குற்றமற்ற இயேசுவின் திருவுடல்தான் பலியானதோ? ஐயோ, எங்களின் கூரிய முனைகள் படைத்தவரையே பதம் பார்த்து இரத்தம் கொப்பளிக்க செய்துவிட்டனவே. கொப்புளிக்கும் குருதி கண்டும் கொக்கரிக்கும் படை வீரர்களின் வன்மம் கண்டும் மௌனம் காத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறோம். கூரிய ஆணிகளாகிய எங்களை கொண்டு அன்று இயேசுவை சிலுவையில் அறைந்த கயவர்கள் போன்று இன்று இந்த சமுதாயத்திலே வன்முறை எனும் ஆணியை அமைதி மீதும், பொய் என்கின்ற ஆணியை உண்மை மீதும், சந்தேகம் எனும் ஆணியை நம்பிக்கை மீதும், பொறாமை எனும் ஆணியை அன்பின் மீதும், இரக்கமின்மை எனும் ஆணியை மனித நேயத்தின் மீதும் அறைந்து மனிதத்தை செயலிழக்க செய்கின்ற கயவர்களிடமிருந்து உங்களை காத்து கொண்டு சமூகத்தின் மீது அடிக்கப்பட்ட ஆணிகளாகிய எங்களை பிடுங்கி எறியுங்கள். அப்போதுதான் கயவர்களால் இயேசுவை அறைந்த எங்களது பாவங்களும் ஒருவேளை மன்னிக்கப்படலாம். கடுமையான வார்த்தைகள், பிறர் மீது நிந்தை, நான் எனும் செருக்கு, கர்வம் போன்ற ஆணிகளுக்கு பதில் இனிமை, சாந்தம், பிறரை ஏற்றல், தாழ்ச்சி போன்ற அணிகளை அணிந்து கொள்ள முன்வருவீர்களா? ஜெபம். ஆணிகளினால் அறையுண்ட இயேசுவே, நாங்கள் வாழும் சூழலில் எங்கள் உடன் வாழ்வோர் மீதும் நற்பண்புகள் மீதும் ஆணி கொண்டு அறையும் மூர்க்க குணத்தை அகற்றிட உம் மென் பண்பை எங்களுக்கு தாரும். ஆமென். கண்டி உள்ளமும் உடைந்திடும்.